ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்ட் பாணி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டோயிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன பார்த்து புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் இது முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோமானியர்கள் கிரேக்கர்கள்ட்டெல்லாம் இருந்தால் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பழக்கம் அப்படின்ட்டு அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது அதுதான் அதில் பியூட்டியை நின்றமாக பண்ணலாங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்போ இந்த ஸ்டோயிக் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அதாவது எந்த விதமான உணர்வுகளுமே அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்துறது இல்லை உள்ளிருந்தே அவர்களுக்கு எழவே இழாது இப்போ நம்ம சொன்னோன்னா ஆத்ம விசாரணை பண்ணுங்கன்னு சொல்கிறோம்ல அதே தான் வேறு ஒன்றும் இல்லை இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு எட்டு பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் அப்போ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு சிலர் ஆத்ம விசாரணை பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க அவர்களுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் உணர்வுகள் மேலிடாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஜடம் கிடையாது ஜடத்துக்கும் இந்த ஸ்டோய்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதியான மனநிலைக்கு ஒரு நூல் இழையில் தான் வித்தியாசம் ஜடம் வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமல் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் எது மேலேயும் அக்கறையோ ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதா ஜடம் இது வந்து உணர்ந்த ஒரு காரணத்தினால அந்த அமைதியான மனுநிலை அப்படிங்கிறது இயற்கையாகவே அவர்களுக்கு வந்திருக்கும் ஏதோ ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு செய்வாங்க அதிலெல்லாம் சோம்பெறுத்தனாலாம் இருக்காது பட்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவங்க வந்து ஒரே ஸ்டேட் ஆஃப் மென்டாலிட்டிலே இருப்பாங்க ஸோ இதுக்கு பேர் ஸ்டோயிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை ஏன் இது வந்து முக்கியம் இந்த ஸ்டோயிசிசம் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய நம்ம ஊரில் சொல்லப்போனால் ஆத்ம விசாரணை ஸோ இதுக்கு உண்டான இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல் லெசன் சரிங்களா நம்மளால் நம்ம வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும்தான் வேறு எதையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பந்தமோ இல்லை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தமோ இல்லை இது அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பந்தங்கள் எதாக இருந்தாலும் சரி இது எல்லாமே நம்ம சொல்கிறது கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் அவர்களுடைய பொறுமைக்கும் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதைனால ஒரு அளவுக்கு வந்து பொறுமையாக இருப்பாங்க கேட்டுக்குவாங்க அதெல்லாம் சரி ஆனால் அது மீறும் பொழுது நம்ம வந்து ஒருபடி எட்ட கால் வைக்கும் பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஒரு குண குணமாக குணாதிசயம் அப்படிங்கிறத காட்டியே தீருவாங்க அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் சராசரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது அப்போ நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒரே நிகழ்வு என்ன நம்முடைய முடிவுகள் தான் அப்போ நம்மளால தான் நம்மளுடைய முடிவுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு யார் காரணமாக இருக்க முடியும் நம்ம மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் யார் ஒருத்தர் இதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க யார் மேலேயும் கையை காட்டவே மாட்டாங்க ஏன்னா எல்லா கையும் இந்த பக்கம் திரும்பிடுச்சு அந்த ஒரு புரிதல் வந்துச்சு அப்போ நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் நான் இவ்வளோ நேரம் கை காமிச்சுட்டு இருக்கேன்ன்னா பொறுமையாக உட்காந்து ஒரு செகண்ட் அப்படியே அலசி ஆரஞ்சு பார்த்தேன்னா இந்த சுச்சுவேஷன் அவனால் எனக்கு வந்ததுன்னா எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்க்கும்போது அது இடம் நம்ம கொடுத்துருந்துருப்போம் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ ஒரு இடத்துல சரியான ஒரு முடிவு எடுத்துருந்துருப்போம் அதனுடைய நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது அப்போ இன்பமும் துன்பமும் யாரால் நிகழ்ந்தது நம்மாலேயே நிகழ்ந்தது நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒன்றே ஒன்று நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே இதை தவிர வேறு எதையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் ரெண்டாவது லெசன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது அது முதல்ல தெர் தேர் இஸ் நைதர் குட் ஆர் பேட் ஏன் அப்படின்னா பார்க்கக்கூடிய கோணம் தான் எல்லாமே ஒரு ஆள் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற ஆளும் உண்டு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளும் உண்டு குண்டு வைக்கிற ஆளுக்கு குண்டு வைக்கிறது சரி அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு அது தவறு நிகழ்வு ஒன்று தான் இல்லையா சுட்டி காட்டக்கூடிய பொருள் ஒன்று தான் ஆனால் பார்வை இருக்கோணமாக போயிடுறது பார்த்திங்களா அப்போ இது எதை பொறுத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அவரவனுடைய தேவையும் அவரவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இது நடக்குதே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்போ இந்த உலகத்தில் எது சரி எது தவறுன்னு சொல்லுவீங்க பெருவாரியாக எது சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஒப்புக்கொள்கிறோம் பிகாஸ் இது வந்து ஒரு சொசைட்டி நம்ம வந்து பெருவாரியான ஒரு கூட்டத்துக்கூடவே ஒரே கோடியில் போகும்போது நாம ஏன் கோமணத்தில் போகணும் அந்த மாதிரி தான் இல்லைங்களா ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கு கூட போனோன்னா நம்மளும் சேஃபாக இருப்போமே அப்படின்னு நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒத்துக்கிறோம் இது வந்து ஒரு சில ஃப்ரீடமை வந்து நம்ம இழக்கிற மாதிரி இருந்தாலுமே நம்மளுடைய பாதுகாப்புக்காக இது வந்து ஒத்துக்க தான் செய்கிறோம் பெருவாரியாக ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது அது வந்து சரி அப்படின்ட்டு ஆனால் உண்மையாலுமே பார்க்கும்பொழுது பெருவாரியான முடிவுக்கு ஒரு சிறுபான்மை இருக்கக்கூடிய ஆட்கள் மாற்றுக்கருத்திற்கு தான் செய்யும் இது வந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வரவே முடியாது அவரவருடைய கண்ணோட்டத்திற்கு அது சரியே அவருடைய கண்ணோட்டத்திற்கு அது தவறு சரி இந்த உலகத்தில் எதுவுமே சரி தவறு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு எதுவுமே கிடையாது இது முதல்ல அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே புரியும் ஸோ இந்த மனசில் வச்சுங்க இந்த உலகத்தில் சரி தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது அவரவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தே எல்லாமே மாறக்கூடியது இன்றைக்கி நீங்கள் சரின்னு சொல்கிறது நாளைக்கு நீங்கள் தப்புன்னு நீங்களே சொல்வீங்க இன்றைக்கி நீங்கள் தப்புன்னு சொல்கிறது நாளைக்கு நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க ஏன் உங்களுடைய அனுபவத்தினுடைய முதிர்ச்சி இல்லை ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவிச்சுருப்பீங்க அதனுடைய மனோ மாறுதல் அப்போ இவ்வளோ நாள் சரின்னு சொன்னதும் இவ்வளோ நாள் இருக்குதுன்னு சொன்னது நாளைக்கு இல்லைன்னு எப்படி ஆகுது அப்போ மாற்றம் எங்கே நடக்குது நம்மகிட்ட தான் நடக்குது அந்த பொருள் மாறிச்சுன்னா அது ஒன்றுமே மாதிரி இருக்காது ஸோ சரி தவறு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்கு நம்ம உண்டான மூணாவது பாடம் பூமி பூமிக்கு நம்ம உண்டான முக்கியமான நோக்கமே வந்து ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் சரிங்களா பிறவா நிலை அடைவதற்குண்டான ஒரு வழி நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஒரே இலகுவான வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் துன்பம் அப்படின்னு தான் இதை யாரும் நாடி போகிறதெல்லாம் கிடையாது அப்படி போகக்கூடிய ஆட்கள் உண்டு பட் தட் இஸ் ஓகே ஒரு சிலர் நாடி போகணுன்னா அவசியம் கிடையாது தானாகவே அவங்களை தேடி எல்லாமே வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு துன்பம் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது துரதிருஷ்டம் அவன் அவன் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நிற்பான் நான் போகிற இடமெல்லாம் முட்டுச்சேர்ந்தா இருக்குங்கிற மாதிரி அவன் பொழப்பே அப்படித்தான் இருக்கும் இது எல்லாேருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அனுபவிச்சிருப்போம் நான் எத்தனையோ முயற்சி செஞ்சேனால முடியல அந்த ஒரு விரக்தி அந்த ஒரு மனவேதனை அந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலை நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உடனே தண்ணியை போடு உடனே எல்லாம் போய் எல்லா கெட்ட உலகத்தையும் பழ இருக்கிறது ஏன்னா விரக்தியாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்களாம் இப்படி என்னால் பொறுக்கவே முடியல ஏன்னா படத்தில் எவனாவது ஹீரோ குடிச்சிருப்பான் இது பண்ணியிருப்பான் உடனே வேணும் போயிருப்பாள் ஈரோ வந்து ஒரு பத்து சீன் கழித்து அவன் அவன் ஊறுப்ட்ருப்பா இவன் ஆயிடுச்சு பூரா இப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டே வந்து சேர்த்து போயிடுவான் சரிங்களா அப்போது இந்த சூழலில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் துன்பம் வர தான் செஞ்சுது பத்து தடவை தோத்துட்டேன் ஆனால் நான் இன்னும் ஈரோடு தான் இருக்கேன் பதினோராவது தடவைங்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குல்ல அதனோட தடவை தாக்கிறேன் பன்னெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுல்ல ஏன் உடம்புல மூச்சு ஓடுற வரைக்கும் எனக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது முயற்சி செய்வோம் அப்போ அலசி ஆரம்பிச்சு பார்க்கணும் நான் ஏன் என்ன தப்பு செஞ்சேன் ஒரே காரியத்தை செஞ்சு செஞ்சு ஒரே ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம் அப்போ நான் எது ஒன்றும் மாற்றும் பொழுதும் எனக்கு தோல்வி அடையுதுன்னா அப்போ இன்னும் நான் சரியான ஒரு முடிவை எடுக்கலன்னு தான் அர்த்தம் அப்போ நான் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படுத்தணும் அப்போ கொஞ்சம் பொறுமையை உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது சிறு மாறுதலுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு பெரிய மாறுதலை எடுத்தோம்னா அடுத்திலேயே கரெக்டாக ஜெயிச்சிட போகிறோம் விரக்தி அடையணுங்கிறது அவசியம் இல்லை துன்பங்கள் நம்மளுடைய வாழ்வில் வருவதற்குண்டான காரணம் நாம் வளர்வதற்காக மட்டுமே அன்றி மத்த எந்த ஒரு காரணத்திற்கு நமக்கு மேலே யாருக்காவது வெஞ்சன்ஸ் இருக்கா நம்ம கடவுளை நம்பக்கூடிய ஆட்களுக்கு சொல்கிறேன் கடவுள் வந்து உங்கள் மேலே பர்டிகுலராக இதா இவனை எனக்கு பிடிக்கல இந்த பிள்ளை எனக்கு பிடிக்கல போட்டு சாவடிக்கணு கடவுளுக்கு எதாவது வெஞ்சன்ஸ் இருக்குமா தெய்வத்திற்கு அது அதுக்கப்புறம் அதுக்கு பேர் தெய்வமே கிடையாது அது எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுனால தான் அது போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை அப்போ அந்த ஒரு தன்மை இறைக்கு கிடையாது இருந்தும் நம்மளுடைய வாழ்வில் ஏன் துன்பம் வருது அப்படின்னு கேட்டால் அதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அதுலேருந்து மீண்டு வெளியே வரணும் அங்கேருந்து தவறான ஒரு வழிபாதை சரியான ஒரு இருக்கும் சரியான வழி பாதைக்கு நம்ம போகணும் அதற்கு நம்ம மனசு வந்து அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கணும் இதை யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானா அவனுடைய பாதை சரியான ஒரு பாதைக்கு போயிடும் இவ்வளோ தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு அட எதையும் எல்லாமே நடக்குதுப்பா அப்படிச்சுக்குமே கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவன் கடவுள் செஞ்சதுன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு கோ இன்சிடென்ஸ் இருந்துட்டு போட்டுமே எல்லா முடிவும் நான் தான் எடுக்கிறேங்க தைரியம் ஒன்று இருக்குமே அப்போ உங்கள் முடிவு சரியாக எடுத்துகிட்டுப்போ வேலை முடிஞ்சதில்லை இல்லையா ஸோ எந்த இடத்துலையாக இருந்தாலும் துன்பம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கொள்வதற்காக கிடைக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா நேரத்திலையும் எல்லா துன்பத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு மனோ நிலையில் நம்மளால் இருக்க முடியாது எல்லாேருக்கும் அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருக்காது அந்த நேரத்தில் நம்மளோட ஒரு ஒரு சொந்த பந்தமோ நண்பர்களோடைய உதவியை பொழுது அவங்களுடைய அந்த எனர்ஜி நம்மளை கொஞ்சம் கூட அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் எல்லா காயங்களும் ஒரு காலத்தில் மாறி தான் செய்யும் தழும்பு நிற்கிதான் நிற்கலையோ காயம் தீ ஆரியே தீரும் இல்லைங்களா அதுலேருந்து கடந்து மீண்டு நம்ம வெளியே வருவதற்கு நம்ம தயார் ஆகணும் அதுதான் அங்கே முக்கியமே என்ன இந்த உலகம் நிலையானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு துன்பமே சிறந்த ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்க அவனுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைங்க அங்கே அவன் பாடமே படிச்சுக்க மாட்டாங்க உண்மையிலுமே இல்லை இது வந்து நம்ம என்றைக்குமே கவனமாக மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் நாலாவது இப்போ இந்த ரெண்டு மூணாவது பாயிண்ட் பார்த்ததுக்கு அப்படியே அந்த நாலாவது பாயிண்ட் கோரில் இடம் வரும் பாருங்க இந்த உலகத்தில் ஒரு மனித பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒழுக்கமான ஒரு வாழ்வு வாழ்வதே அவனுக்கு சிறந்த ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஒழுக்கம் அப்படின்னு இப்போ நான் சொல்லுவேன் நான் நல்லவன் தான் நாலு பேர் என்னை போட்டு சாத்துறானே இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு போங்க அந்த துன்பம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஒழுக்கம்னு உங்கள்கிட்ட இருக்குல்ல அது எந்தளவுக்கு நீங்கள் கடைபிடிக்கிறீங்க நான் ஒழுக்கமான ஒழுக்கமானவன்னு சொன்னால் அவள் ஒழுக்கமானவனா இது ஒரு டெஸ்ட்டு தான் பண்ணி பார்த்துருவோமே பார்க்கணுமில்ல இப்போது உங்கள் உங்கள் பையன் வந்து பையனோ பிள்ளையோ படிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு துறையில் இருக்காங்க ஒரு ஒரு துறை ஈஸியாக எடுத்துக்கும் விளையாட்டு துறை ஈஸியாக எடுத்துக்குவோம் ஒரு பத்து செகண்டில் ஒரு நூறு மீட்டர் ஓடுறாங்க முடியாது தான் பட் பத்து செகண்டில் நூறு மீட்டர் ஓடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல நூற்றுருவீங்களா ஒம்பது புள்ளி அஞ்சு எட்டு செகண்டுக்கு அது கொண்டு வர்றதுக்கு பார்க்க மாட்டீங்க அதுதானே முன்னேற்றம் அப்போ நான் வந்து திறமையானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது அப்படியே விட்டுலாமா அது அவ்வளோதான் அப்போ நான் ஒழுக்கமானவன் ஒழுக்கமானவன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் தான் நீ அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றுவேன் இதனால தான் நம்மளுடைய எல்லா அந்த நாயன்மார்கள் கதையில் எடுத்து படித்து பாருங்கள் ஆழ்வார்கள் கதையில் எடுத்து படித்து பாருங்கள் எதற்காக அதெல்லாம் நமக்கு கூறப்பட்டிருக்கு அவங்க நின்ன ஸ்டாண்டில் அப்படியே நிற்பாங்க எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி அந்த ஸ்டாண்டில் அப்படியே நிற்பாங்க அவங்க பாட்டுக்கு அதுதான் அந்த சரியான ஒரு இதுக்கு இருக்கக்கூடியது அப்போ அந்த ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கணும் நம்ம சாக்கெல்லாம் சொல்ல முடியாது நான் ஒழுக்கமானவனா இருந்தேங்க என்னை ஒருத்தர் மாற்றிட்டாங்க எவனை அதை எப்படி மாற்றுவோம் முதல் பாயிண்ட்டுக்கு போங்க உங்களால் மாற்ற மாற்றம் முடிஞ்சது உலகத்தில் எதுவும் உங்களுடைய மனசு மட்டும்தான் அது உங்களால் அதுதான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ நீங்கள் மாறக்கூடாதுன்னு நினச்சிங்க நீங்கள் மாறியிருக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூவன்ஸுக்கு சீக்கிரம் பாதிக்கப்பட்டுறீங்கன்னு அர்த்தம் இன்னும் மனதிடம் உங்களுக்கு ஏற்படலைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ஒழுகும் ஒழுக்கம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கீங்க அதுக்கு மீறி போனால் நீங்கள் எல்லாம் அயோகி நாயிருவிங்கன்னு நடத்தும் இல்லையா தவறு இல்லை இது பாடமாக கற்றுக்கலாம் ஆனால் கொஞ்சம் துரிதமாக க கற்றுக்கணும் எத்தனை தான் எதுக்காகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லையா ஸோ அதனால் அந்த துன்பங்கள் வரும்பொழுதும் அதிலிருந்து மீ அதுக்கு தானே ஆறாவது அறிவு மூளைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ துன்பம் வந்து தப்பிக்கிறதுக்கு நான் அறிவை பயன்படுத்தினா தப்பிச்சுட்டு போகிறோம் ஆயிடுச்சு பூரா அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது புரியுதான என்ன சொல்ல என்ன இப்போ ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சிக்கணும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தப்பிச்சும் வெளியே போகணும் இது இதுதானே நம்ம சரியான ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய அவசியம் இல்லை அடுத்து அஞ்சாவது இந்த உலகத்தில் நடக்குங்கிறது நடந்தே தீரும் அதை நம்ம ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா அதாவது ஒரு சிலது வந்து நம்மளால் மாற்றவே முடியாது அப்படிங்கிற இறப்ப மாற்ற முடியாது நோய்வாய்ப்படுவது அப்படிங்கிறத மாற்ற முடியாது ஒரு ஒரு விருப்பப்பட்டவர்களை இழப்பது அப்படிங்குறது மாற்ற முடியாது இல்லையா உழைச்சோன்னா நமக்கு காசு வருங்கிறதையும் மாற்ற முடியாது இல்லையா ஸோ அதுக்கு வராத மாதிரி நம்ம சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறோங்கிறது அதை அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் செஞ்சு ஒரு செயலுக்குன்னு உண்டான ஒரு வினை அது நடந்தே தீரும் அதில் எந்த விதமான ஒரு மாறுதலுமே கிடையாது நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கு உண்டான வினை நீங்கள் அனுபவிச்சே தீர்வீங்க அப்போது இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும் நமக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னால் தான் நடந்ததுங்கிறது ஒன்று நான் என்னதான் முயற்சி பண்ணினாலுமே ஒரு மனிதனுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும்னு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உண்டு தான் இல்லையா முன்னாடி சொன்ன அந்த ஒரு மூணு நாலு பாயிண்ட்டு இறப்பு வரும் நம்ம ஏதாவது ஒரு துன்பம் ஒரு பிரிவு வழி வேதனைகள் எல்லாமே இது இது ஒத்துக்கிட்டே ஆகணும் தானே இது எந்த எந்த மனுஷனுக்கு தான் இல்லை பெரிய பணக்காரன் அழைச்சு பூரா சந்தோஷமாக இருந்தவனும் ஏதோ ஒரு கட்டத்தில் இது அவனுக்கு அன்னைக்கு காலையில் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கலன்னா அவனுக்கு துக்கம் வருத்தம் இருக்குதானே செய்யுது அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் உண்மை தான் இது நிதர்சனம் இது ஒப்புக்கிட்டு தான் ஆகணும் அப்போது இது ஒன்ஸ் இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எத மேலேயும் வந்து ஒரு வழி வேதனை ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு அதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு சுத்த மாட்டோம் ஏன்னா இது எல்லாத்துக்குமே தான் நடக்குது நம்ம என்ன ஸ்பெஷலாக எல்லா மனுஷனுக்குமே நடக்குது அப்போ யாருமே ஸ்பெஷல் இல்லை இது மனுஷன் இல்லை எல்லா உயிர்களுக்குமே நடக்குது இல்லையா ஸோ அதனால் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு காரியமும் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சில நடந்தே தீரும் அதில் எந்த மாறுதலுமே கிடையாது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அதனால ஒரு பயணங்கள் இல்லை தவிர நான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு அளவுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்துக்குமே இது நடக்குது எல்லா உயிர்களுக்குமே அது நடக்குது ஸோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வரணும் ஆறாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எது ஒன்றும் நடக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு காரண காரியமும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு சில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்போ நான் கஷ்டப்படுறது ஏதோ இன்னும் காரியத்திற்காக தப்பு இல் அது அவங்க கஷ்டம் பாவம் அவங்க ஒரு இருந்து பார்த்தா தான் தெரியும் அவன் சொல்கிறக்க ஒன்றும் இல்லை அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அந்த துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு அதே ஒரு மனுவநிலை மு முன்னேறியவர்கள்ட்ட பாருங்கள் அந்த அந்த வேதனைகளை அந்த துன்பத்தை சரி அது நடக்கணும் இருந்திருக்கு நடந்திருக்கு அவ்வளோதானே அவங்க போயிட்டே இருப்பாங்க என் காரியத்தினால என்னுடைய முடிவுகள் நான் எடுக்கக்கூடியது தான் நான் இன்னைக்கு வந்து இன்பமோ துன்பமோ அனுபவிக்கிறேன்னா அது என் காரியத்தினால் நடக்கலை ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸினால் வந்துடுச்சு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் நான் அனுபவிக்கிறேன் பரவாயில்ல அதுவும் ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ இந்த மாதிரி காரண காரியம் இல்லாமல் இன்பமோ துன்பமோ வரும்போது அதையும் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா நம்ம பிளான் பண்ணியே போயிட்டுருக்கும் போது நம்ம வந்து ஒழுங்குமாகவே போயிட்டுருவோம் வாழிப்பா அதை தெரியுது குறுக்க திடீர்னு ஒரு கௌசிக்கு வரும்போது அப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் நான் முக்கியம் ஏன்னா கண்ணுக்கு தெரியிற ரோட்டில் போகிறது என்ன இருக்குது நடுவில் கபால்னு ஒரு நாய் குறுக்கு வந்ததுன்னா அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த இடத்துலையும் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ எவ்ரி திங் இந்த லைஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது உண்டு நீங்கள் இழக்கக்கூடாது முக்கியமான விஷயங்களால் அது பண்ணி நீங்கள் இழக்கக்கூடாத முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது டைம் இதை மட்டும் என்றைக்கும் வேஸ்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதை ஒன்றும் நான் பெருசாக விளக்கணுன்னும் அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய இத்தனை வயசில் ஆயுசில் எத்தனையோ நாளை டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் சும்மா உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு எடுத்து பாருங்கள் உங்களுடைய டைமை நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியும் ஸோ காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது ஸோ அதை வந்து கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் நம்மளால் சாதித்து முன்னேற முடியும் ஒன்று கடைசி எட்டாவது லெசன் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு பற்று தான் லோன் பற்றுங்கிறது இந்த பிஸ்னஸ்காரங்களுக்கு அந்த வார்த்தை புரியும் பற்று லோன் லோன் எல்லாமே கடனில் தான் இருக்குது நம்ம இந்த இந்த உடலே ஒரு கடன் தான் இது விட்டுட்டு ஒரு காலத்தில் நம்ம தான் போகிறோம் எல்லாமே கடன் தான் நம்ம ஆயிடுச்சு பூரா எல்லாமே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா எல்லாமே கடன் தான் ஸோ கடன் மேலே யாராவது பற்று வச்சுருப்பானா கடன் தன்னை விட்டு கழிந்தால் போக வேண்டும் போகணுங்கிறதான் எல்லா மனிதனுடைய இதாக இருக்கும் கடன் பற்றார் நெஞ்சன் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் ஸோ கடன் அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா இந்த உலகத்தில் எல்லாமே கடன் தான் கீதாச்சாரத்தால் எது எது உன்னோடதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி உன்னோடது நாளைக்கு இன்னொருத்தனோட இருப்பது உங்கள்கிட்ட இருக்கிறதே நான் இதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தனோட தான் தான்டா இருந்திருக்கோம் ஸோ அதனால் இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு லோன் எல்லாம் ஒரு கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ கடன் மேலே பற்று வைக்கணுன்னு அவசியம் கிடையாது கடனை விட்டு கடனை கழிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடியது அதுக்கு தான் என்ன கர்மம் முன்வினை பயன் முன்னாடி செஞ்சதை கடனாக கொண்டு வந்திருக்கே அதை கழி எச்சா கடனை வாங்காத இந்த பிறவலை எச்சா தேவையில்லாத பாவகர்மங்களை சேர்க்காத புன் பாவகர்மனில் கர்மத்தையே சேர்க்காத பாவம் என்ன புண்ணியம் என்ன சேர்க்காத அப்படிங்கிறது அப்போ எல்லாமே கடன் தான் அப்போ இந்த எட்டு பாயிண்ட்டை சரியாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை மறந்துட்டீங்கன்னு சொன்னால் மறுக்க ஒரு தடவை கேட்டுக்கு நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை அதில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை படிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் வாழ்க்கை வந்து ஒரு புது கண்ணோட்டதுன்னு நமக்கு வந்து தெரியும் யா ஸோ அதிகமாக பேச விரும்பல சின்ன வேடையோ போகணுன்னு நினச்சேன் பெருசாக பேசிட்டேன் பட் எனவே பிடிச்சிருந்துருக்கும் வந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு டேல சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த நிதனங்கள் நான் உங்களுக்கு நம்ப பண்ணியே நன்றி வணக்கம்